எனக்கு ஸ்டிச்சிங் தெரியாது மேம், நான் வந்து இங்க வந்து தான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஒரு கார்மெண்ட் தைக்கும் போதும் எனக்கு 50%, 40% அந்த மாதிரி தான் ஒரு ரேட்டிங் நானே போட்டுருப்பேன். இதுலையுமே நான் 100 வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ்ல வந்து நான் 100 கான்ஃபிடென்ட்டாக நான் 100 வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அது பிளவுஸில் தான் வேணா. பிளவுஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு கிளாஸ் போக எனக்கு இன்னும் இவ்வளோ ஈஸியாக, இவ்வளோ தான் பிளவுஸா, இப்படி தான் வந்துடுவா அப்படின்னு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப பில்டப் ஆச்சு. அதை போய் மிஷினில் உட்காந்து தைக்கும்போது கிட கிடக்கிட தச்சு நான் பாட்டு பிளவுஸ் வந்துருச்சு எடுத்து கையில் வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன அது பிளவுஸே இவ்வளோ சீக்கிரம் தச்சிட்டோமா, இதை இவ்வளோ வருஷமாக இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இவ்வளோ கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த பிளவுஸ் வந்துச்சு நினைக்கும் போது எனக்கு அதுலயே வந்து 80% மார்க் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு எனக்கே கம்ஃபர்டபுள் 99.9 இருந்துச்சு. அந்த 1% வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கே அப்படின்னு சொன்னோம்னா 100 டக்குன்னு மேல ரேஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் தச்சிருந்த பர்சன் தான், பட் இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராவா கத்துக்கணும், இன்னும் பெர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்ற ஒரு ஆசைனாலதான் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். வந்ததுக்கு டெஃபினெட்லி இட்ஸ் வர்த் இட். பிளவுஸ பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கிறதுல வந்து ஒரு சில டவுட்ஸ் எனக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் கிளியர் ஆயிருக்குது எனக்கு. ஸோ ரியலி ஹாப்பி.